இப்போ நான் வெளியே போகும்போது சில விஷயங்கள் வந்து நான் மறந்துட்டு போயிடுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு திங்ஸ், நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டு போயிடுவோம். நம்ம பேக்கில் இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டே இருப்போம், ஆனால் நம்ம வந்து அது கடைசியும் வைக்கவே மாட்டோம். ஸோ நம்ம பேக்கில் என்னென்னா இருக்கணும், நம்ம என்னென்னா முக்கியமாக வெளியே போகும்போது எடுத்துருப்போம் அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் கயல்விழி. நம்ம சேனலில் வந்துட்டு ஃபேஷன் அண்டு லைஃப் ஸ்டைல் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம், இன்னுமே நாங்கள் போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் எசன்சியல்ஸ். ஹேண்ட்பேக் எசன்சியலில் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். அதே தான், அது சம்மர் டைமாக இருந்தாலும் சரி, வின்டர் டைமாக இருந்தாலும் சரி, என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து சம்மர்லலாம் தண்ணி குடிக்கணும், நம்ம வந்து குளிர்காலத்தான் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. அது உங்கள் ஹேண்ட்பேக் கொஞ்சம் அடக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஹேண்ட்பேக் சைஸ் பொறுத்து நீங்கள் பெருசு வச்சிங்கன்னா பெருசு, சின்னது வச்சிங்கன்னா சின்னது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக என்னோடய பேக்கில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன். இதான் வந்துட்டு நான் ஹேண்ட்பேக். இதில் வந்துட்டு சில பேசிக்கான விஷயங்கள் நிறைய வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பேக்கில் இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது சானிடைசர். ஓகேவா, நம்ம ஊர்லலாம் இப்போ கோவிட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸெல்லாம் இருக்க வேண்டாம். கோவிட் வைரஸ் தான், வைரஸ்னு இல்லை, எக்கச்சக்கமான வைரஸ் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதிலலாம் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து சானிடைசர் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இது உங்கள் பேக்கில் இருக்க வேண்டிய பேசிக்கான முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மாஸ்க். ஆமாம், இப்போது வந்துட்டு மாஸ்க் வந்து சில விஷயம் சில கடைகள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, மால்ஸில் வந்து யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை கட்டாயம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கோவிட்காக நீங்கள் மாஸ்க் போடுறீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பொல்யூஷன்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சில ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அது உங்களை வைரஸ்லேருந்தும் பாதுகாப்பாக வச்சுக்கும், பொல்யூஷன்லேருந்தும் பாதுகாப்பாக வச்சுக்கும். ஸோ இப்போ சில ஏரியாஸ்லலாம் வந்துட்டு ரோட்லாம் வந்து பள்ளம் தோண்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது நிறைய விதமான தூசிகள்லாம் பறக்கும். ஸோ அப்போது அந்த மாஸ்க் போட்டுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க. ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட லங்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஷீல்டுன்னு சொல்லலாம் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சன்கிளாஸஸ். இது வந்துட்டு நான் முன்னாடி யூஸ் பண்ணவே மாட்டேன், வாங்கி இருக்கோம். அதாவது என் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நான் லவ் பண்ண காலத்துலலாம் வாங்கி தருவார். நான் வாங்கி பத்திரமாக வச்சுருப்பேன் தவிர அதை நான் யூஸே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் திட்டு வாங்கி இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, வெயிலில் போகும்போது கண்ணாடி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா உன் கண்ணு கீழே சுருக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் சயின்டிஃபிக்காக ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். நம்ம ரொம்ப வெயிலில் போகும்போது கண்ணை இப்போ நம்ம சுருக்கி பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு ஐஸில் வந்துட்டு கீழே வந்துட்டு சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக சன்கிளாஸ் போட்டு உங்கள் கண்ணை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இதுவுமே சில பொல்யூஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கும், சில டஸ்ட்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். நீங்கள் சன்கிளாஸ் வாங்கும் போது எப்போவுமே போலரைஸ்டாக பார்த்து வாங்குங்க, ஏன்னா அது மட்டும்தான் யூவி ரேஸ் வந்து நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் சன்கிளாஸ் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஐட்டம்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்துட்டு பாக்கெட் டிஷ்யூ. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்துட்டு என்றைக்கு நான் நல்ல ட்ரெஸ் போடுறேனோ அன்றைக்கி நான் என் ட்ரெஸ்ஸை நானே வந்துட்டு கேவலப்படுத்திப்பேன். டீ எடுத்து ஊற்றுறது, ஜூஸ் எடுத்து கொட்டிக்கிறது, இல்லை இதாவது சாப்பிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு மேலே வச்சுருவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த பாக்கெட் டிஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு எது சொல்வேன்னா, நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க, இல்லை வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் எதாவது மேக்கப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு எதுக்கோ ஒரு யூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பாக்கெட் டிஷ்யூ கண்டிப்பாக இருக்கணும் நம்ம பேக்கில். ஓகேவா, இதுவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான், டிஷ்யூ இருக்கிறது. ஸோ இதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பேக்கில் இருக்க வேண்டியது இதுதான், பாக்கெட் பர்ஃப்யூம். மினியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியே போகும்போது பெருசாக நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகவே முடியாது, ஏன்னா பேக் வந்து கொஞ்சம் வெயிட் ஆகிடும். இல்லை வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுக்காக வந்துட்டு எப்பவுமே மினி பர்ஃப்யூம் வந்து உங்கள் பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கோங்க. சில பர்ஃப்யூம்லாம் வந்து இருக்கும், அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 4 hours தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது மீட்டிங் போகிறீங்க, இல்லை வந்துட்டு வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா காலையில் அடிக்கிற பர்ஃப்யூம் ஈவினிங் வரை இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ ரீஅப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மினி பர்ஃப்யூம், அதாவது பாக்கெட் பர்ஃப்யூம் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக்கில் இருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா நாப்கின் தான். இது வந்துட்டு எல்லா கேர்ள்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் டைமில் தான் வந்துட்டு நீங்கள் நாப்கின் வந்து கேரி பண்ணணும்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பேர் வந்துட்டு எப்பவுமே உங்க கூட வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா என்னோடய சிஸ்டர் மேரேஜ் அப்போ எனக்கு வந்துட்டு செகண்ட் டைமாக எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆச்சு, அதாவது ஒரு 1 week தள்ளி அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நம்ம வந்து நாப்கின் வந்து கேரி பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்துட்டு நினச்சிக்காதீங்க, நமக்கு இப்போ தானே பீரியட்ஸ் முடிஞ்சது, நம்ம எதுக்காக திரும்ப வந்து நம்ம நாப்கின் வந்து கேரி பண்ணோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்பேர் வந்துட்டு உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஒன்றே ஒன்று, உங்கள் பேக்கில் இருக்க தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் நார்மலாக இருக்க நாப்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி கவர்லாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் இப்போ எல்லா நாப்கின்ஸும் கவரோடு தான் வருது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி உங்கள் பேக்கில் வந்து சைடில் வந்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கேரி பண்ணிகிட்டே இருங்க, ஓகே? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பவுச் வந்து உங்கள் பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு காஜல் போட்டுக்கோங்க, ஐலைனர் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ காம்பாக்ட் பவுடர் இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்ம காலையில் போடுற மேக்கப்லாம் நம்ம ஈவினிங் வரை இருக்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் ஒர்க்லேருந்து அப்படியே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே, இல்லை நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேசிக்காக இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் வந்துட்டு உங்கள் கூட கேரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் கிளம்பும்போது ஜஸ்ட் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுவுமே எப்பவுமே உங்கள் கூட கேரி பண்ணிக்கோங்க, ஒரு 4-5 ஐட்டம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்துட்டு ஒரு கோம் தான். இது வந்து எல்லா பொண்ணுங்களும் பசங்களும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லார் பேக்கில் இருக்கும் ஒரு விஷயம். நம்ம தலை எப்போ கலையுதோ அப்போ எடுத்து நீங்கள் வாய்க்கலாம். ஸோ காம்பாக்டாக ஒரு கோம் வந்து உங்கள் பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இது கூடவே நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி கேட்ச் கிளிப் வந்து வச்சுக்கோங்க. கேட்ச் கிளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஒரு கிளிப் என்ன டைப் ஆஃப் கிளிப் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதையும் உங்கள் பேக்கோட கேரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ கார் விட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரீ காரோடே வராமல் உங்கள் ஹேரை வந்துட்டு ஃபுல்லாக போட்டு ஒரு ஃபுல்லாக சுற்றி ஒரு பன் மாதிரி போட்டு இது வந்து கேஷ் கிளிப் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், ஃப்ரீ காரோட நம்ம வந்துட்டு பைக்கில் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எக்கச்சக்கமான டஸ்ட் வந்து உள்ளே வந்து சேர்ந்துடும். ஸோ நமக்கு தான் அது பிரச்சனை, ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் ட்ரைனஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? ஸோ அது கூட அதுக்காக கூட வந்து அந்த ஒரு கேஷ் கிளிப் வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டாக நான் காட்ட வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு என்னோடய பர்ஸ் தான். நீங்கள் இவ்வளோ பர்ஸ் பெருசு தான் வந்துட்டு கேரி பண்ணணும்னு இல்லை, நீங்கள் குட்டியாக கூட கேரி பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லாமே கேஷ் வந்து கேரி பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்துட்டு டிஜிட்டலாக போயிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குட்டியாக காம்பாக்டாக உங்களுக்கு கார்டு ஹோல்டர் ஒரு கார்டு ஹோல்டர் மாதிரி நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பர்ஸ் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் என் கூட. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கேஷ் வச்சுக்கலாம், கார்ட்ஸ் வச்சுக்கலாம், எதுனா வச்சுக்கலாம். உங்கள் கார்டு உங்கள் பர்ஸில் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க, அது எங்கே போனாலும் சரி. ஸோ தாராளமாக ஒரு ஐடி ப்ரூஃப் வந்துட்டு வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில், எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க. ஸோ கேஷ் கொஞ்சம் கண்டிப்பாக, என்ன தான் நீங்கள் டிஜிட்டலாக போனாலுமே சம்டைம்ஸ் வந்து நெட்ஒர்க் இஷ்யூனால சில விஷயங்கள் வந்து நம்ம பே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இப்போ மினிமலாக வந்துட்டு ஒரு 500 லெவலுக்கு வந்து ஒரு கேஷ் வந்து உங்கள் பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ இது வந்துட்டு எப்போவுமே எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த ஹேண்ட்பேக்கை வந்துட்டு எங்களோட ஹனிமூனுக்காக நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் இன்னுமே சில விஷயங்கள்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. என்ன தான் இப்போ வந்து நாங்கள் மால்தீவ்ஸ் போகிறதுனால பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும், டிக்கெட் காப்பீஸ் வந்து வேணும், அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் வந்துட்டு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து நான் இன்னும் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது வந்துட்டு வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாமும் கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே கேஸ், நான் வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரம் கயல்.